வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிகிட்டு வர்றேன் என்னுடைய பரிகாரம் என்னுடைய முறை என்னுடைய ஜோதிட முறை சற்றே வித்தியாசமானது ஒருவருக்கு கொடுத்த பரிகாரம் ஒருவருக்கு இருக்காது இப்போ இந்த பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள் டிஎன்ஏ பிரச்சனை ஏதாவது உதாரணமாக எங்கள் எங்கள் தா தாத்தா கூட பிறந்த ஒருத்தர் பிறக்கும் போதே அதாவது இளம்பிள்ளை வாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு வந்துருச்சு எங்கள் சித்தப்பாவுக்கு ஒருத்தருக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை எனக்கும் மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை என் குழந்தைக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது பரம்பரை பாரம்பரியம் இந்த பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆங்கிலத்தில் டிஎன்ஏ டிஎன்ஏ குறைபாடு ஒரு நோய் வந்துருச்சு பரம்பரைக்கே இருக்குன்னா அது டிஎன்ஏ குறைபாடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜாதகத்திலையும் டிஎன்ஏ பிரச்சனைகள் இருக்குது இதற்கு பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்திலேயே ஒளிஞ்சிருக்கு ஸோ டிஎன்ஏவை பற்றி ஜோதிடத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க நிறைய அன்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய குருமார்கள் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் எந்த கிரகம் உட்காந்து திசை புக்தி நடத்தினாலும் இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இதில் எந்த கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலும் திருவாதிரையாக இருந்தால் திருவாதிரையில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தினா பிரச்சனை சுக்கரனால் சுக்ரன் உங்கள் லக்கணப்படி யாருங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உதாரணமாக சுவாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலும் சரி சனியால் பிரச்சனை அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்து தசா புத்தி நடத்தினாலும் ராகுவால் பிரச்சனை இதை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்கள் ஜாதகத்தை பார்க்காம உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது ஸோ எங்களிடம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுக்கும் இந்த விஷயம் வைக்கோல் போருக்குள் ஊசியை போட்டு தேடுவதை போல அப்போ உங்கள் ஜாதகம் என்னடா எல்லாத்துக்கும் இப்போ கோயிலெலாம் சொல்கிறாரு இதுக்கு ஏன் சொல்லலைன்னு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது நான் பிஸ்னஸாக பிஸ்னஸுக்காக நான் சொல்லலை ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க நிறைய நண்பர்கள் இன்றைக்கி இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பற்றி ஆய்வு பண்ணுறாங்க நீங்கள் என்கிட்ட தான் பார்க்கணும்னு நான் சொல்லலை யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ என்கிட்ட பார்க்க விருப்பப்பட்டால் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா குறைஞ்சது ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுக்கும் நானே கூப்பிட்டு இந்த டிஎன்ஏ பிரச்சனை மட்டுமல்ல உங்கள் ஜாதகத்தில் வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்